வெல்கம் பேக் டு V2K ஃபோட்டோகிராஃபி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய சாரி, ஏன்னா லாஸ்ட் 2 மாதமாக ஏகப்பட்ட வேலைகள், நிறையா வெட்டிங் ஷூட்ஸ் வேறு, பர்சனலாக கொஞ்சம் வெளியும் போயிருந்தேன், ப்ளஸ் வீட்டு வேலைகள் அந்த மாதிரி நிறையா போனதுனால யூடியூப்க்கும் சரியாக டைம் ஒதுக்க முடியல. ஸோ வினோத்துக்கும் அதே தான், அவருக்கும் நிறையா அங்கே ஷூட்ஸ், ப்ளஸ் அவருக்கு அங்கே நிறையா வேலைகள் இருக்கனால ரெண்டு பேராலையும் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணோம், பட் ஆனால் ஒரு எக்ஸ்டெண்ட்டில் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ வெரி சாரி ஃபார் தட். ஸோ முடிஞ்சளவுக்கு இனிமேல் கண்டினியூஸாக ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் போகிற ட்ரை பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, நிக்கான் ஜெட் லைன் கேமராஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதில் இது வரைக்கும் நிக்கான் நேட்டிவ் லென்ஸ் மட்டும் தான் நமக்கு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ புதுசாக தேர்ட் பார்ட்டி லென்ஸான சிக்மாவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக சிக்மாலேருந்து 3 Z lenses லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு APS-C லென்ஸ் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டெம்பரரி சீரியஸ் லென்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் போக போக அவங்க லைன் அப்லேயே ஃபுல் ஃப்ரேம் கேமராஸ்க்கும் லென்சஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ இப்போதைக்கு நம்ம கையில் 3 Z lenses இருக்குது. ஸோ அந்த லென்சஸ் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லென்ஸ் வந்து 31.4 DC DN, அடுத்ததாக 16mm 1.4. ஸோ இதுவும் ஒரு கண்டெம்பரரி சீரியஸ் லென்ஸ் தான். அடுத்ததாக 56mm 1.4. ஸோ இதுவும் ஒரு கண்டெம்பரரி சீரியஸ் லென்ஸ் தான். மூணுமே APS-C லென்சஸ். ஸோ மூணுமே க்ராப் லென்சஸ். நீங்கள் ஃபுல் ஃப்ரேம் பாடிஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் DX-ல மோட்ல யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்ட ZF-C, Z30 அந்த மாதிரி கேமராஸ் இருந்தால், Z50-ல இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த லென்சஸ் பக்காவாக பர்ஃபெக்டாக சூட் ஆகும். ஸோ நான் டெஸ்ட் பண்ணது வந்து Z5-ல தான் ஆரம்பித்தேன் இனிஷியலி, பட் நமக்கு ஃபார்ச்சுனேட்லி Z9 கிடச்சிது கையில். ஸோ Z9-ல தான் இந்த லென்சஸ் யூஸ் பண்ணேன். சீரியஸ்லி சொன்னால் லென்சஸ் வேறு லெவல் இருக்குது, ஏன்னா இது ஏற்கனவே சோனிக்கும் ஃபுஜி ஃபிலிம்க்கு இருக்கிற அதே சிக்மா லென்சஸ் தான். மவுண்ட்டை மட்டும் மாற்றி கொஞ்சம் ஃபர்ம் அப்டேட்லாம் கொஞ்சம் அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக பாலிஷ் பண்ணி இப்போது ஜெட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு இந்த லென்சஸ் சீரியஸ்லி ஒரு பெட்டர் டீல் தான் சொல்லுவேன். ஸோ லென்சஸ் பற்றி ஒன் பை ஒன் பார்ப்போம். ஸோ லென்ஸோட ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, மூணுமே செம்ம லைட் வெயிட் லென்சஸ், செம்ம காம்பாக்ட். ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னென்னா, எல்லா லென்ஸுமே லென்ஸ் ஹூடோடு வந்துடுது. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இதுதான் 16mm lens. ஸோ 16mm 1.4, இது 30mm 1.4, இது 56mm 1.4. ஸோ மூணுமே 1.4 lenses, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இதில் இந்த லென்ஸோட சைஸஸ்லாம் நீங்களே பார்த்துக்குங்க. ஸோ 30, 50, 16 கொஞ்சம் ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்குது. 16mm கொஞ்சம் பெருசாக இருக்குது, 30mm கொஞ்சம் மிட்வெயிட்டில் இருக்குது, சாரி மிட் லைனில் இருக்குது, 50mm ரொம்ப காம்பாக்டாக இருக்குது. நல்ல விஷயம். இந்த ஃபோக்கல் லென்த்தை நீங்கள் ஃபுல் ஃப்ரேம் ஈக்குவலண்டாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 16mm வந்து 24mm இருக்கும், 30mm வந்து 50mm இருக்கும், 56mm வந்து 85mm இருக்கும். ஸோ ஏன்னா இதுக்கு வந்து க்ராப் லென்ஸஸ்னால அந்த 1.5x ஃபேக்டர் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா நிக்கானில் வந்து 1.5 times க்ராப்பு. ஸோ மூணு லென்ஸுமே செம்ம லைட் வெயிட்டு, இன்ஃபேக்ட் ஒரு 300-350 grams அந்த லென்ஸ் தான் இருக்கும். செம்ம லைட் வெயிட்டு, முக்கியமாக கிம்பல் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் வீடியோகிராஃபிக்காக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கீங்க, உங்கள்கிட்ட சின்ன கிம்பல்ஸாக இருக்குன்னா அந்த மாதிரி டைமில் இந்த லென்ஸஸ் செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் லென்ஸோட அவுட்டர்னு பார்த்துட்டிங்கன்னா, இதில் ரப்பர் கேஸ்கட், வெதர் சீலிங்க்கு சின்னதாக ஒரு ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சின்ன சின்ன ஸ்பிளாஷஸ், டஸ்ட்ல இருந்தாலும் அவங்க கேமராவை ப்ரொடெக்ட் பண்ணிக்கும், லென்ஸ்குள்ளேயும் பெருசாக தண்ணி போகாது. ப்ளஸ் மூணுமே ஃப்ரண்ட் டயமீட்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு லென்ஸ் வந்து 52mm. ஸோ இது 30mm வந்து இது 52mm. 56 பார்த்தீங்கன்னா 55, 16 பார்த்தீங்கன்னா எவ்வளோ, 67. ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்றும் வேறு வேறு ஃபில்டர் தெரிஞ்சிருக்கு, பட் இமேஜ் குவாலிட்டின்னு பார்த்துட்டோம்னா சிக்மா லென்சஸ் ஜென்ரலி எப்படி இருக்குமோ இந்த லென்ஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது, எந்த காம்ப்ரமைஸ் இல்லை. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அதே லென்ஸ் தான் அந்த ஜெட் மவுண்ட்டுக்கான ரிங் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். ரிங் சொல்ல முடியாது, அது மவுண்ட். ஏன்னா வந்து சோனியோட வந்து 44mm, ஜெட் வந்து 52 நினைக்கிறேன். ஸோ 52 அந்த சைஸ் மட்டும் பெருசாக இருக்குன்னு தவிர மற்றபடி அதே லென்ஸ் தான். என்கிட்ட ஏற்கனவே சிக்மாவோட 16mm நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன், 30mm யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஷூட் பண்ணுறது கூட 31.4 தான் ஷூட் பண்ணிருக்கேன் FX30. ஸோ அதனால் லென்சஸ் பற்றி எந்த குறையும் இல்லை, ஆட்டோ ஃபோக்கஸ்லையும் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஃபோட்டோகிராஃபிலையும் செம்ம ஷார்ப்பாக இருக்குது. Z5-ல தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிருந்தேன், அதை டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஆட்டோ ஃபோக்கஸ் கொஞ்சம் அப்படியே இருந்துச்சு, ஏன்னா Z5 வந்து ஆல்மோஸ்ட் 4 பழைய கேமரா. ஸோ அப்போயே நினச்சேன், ஃபார்ச்சுனேட்லி Z9 கிடச்சினால இன்டெப்த்தாக செக் பண்ண முடிஞ்சு. Z9-ல 20 FPS ஷூட் பண்ணும்போதும் சரி, 4K 100 ஷூட் பண்ணும்போதும் சரி, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் 90% ஆஃப் டைம்ஸில் கை கொடுத்து, சின்ன சின்ன ஹிக்கப்ஸ் இருந்துச்சு, ஏன்னா இன்ஃபேக்ட் ஒரு 3rd-party லென்ஸ் தான். பட் ஆனால் 90% ஆஃப் டைம்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்ஃபேக்ட் இந்த லென்சஸ் வச்சு நான் ஒரு வெட்டிங் ஷூட்டே கூட பண்ணியிருந்தேன். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது, தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். டிபிக்கல் சிக்மா லென்சஸ் எந்த மாதிரி இருக்குமோ இந்த லென்சஸும் அதே மாதிரி தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ரைஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரஃப் ப்ரைஸ் சொல்கிறேன், எல்லா லென்ஸுமே கிட்டத்தட்ட ஒரு 30,000-35,000 அந்த மார்ஜின்குள்ளே தான் வரும். ப்ரைஸ் வேரி ஆகிட்டே இருக்கும். நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க டீலர் கிட்ட கேட்டு என்ன ப்ரைஸுங்கிறது தெரிஞ்சுக்கங்க, நோ ப்ராப்ளம். அட்டால் கண்டிப்பாக இந்த லென்சஸ் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். குரோமேடிக் அப்ரேஷன்
ஆப்ரேஷன்லாம் லைட்டாக அங்கங்கே தெரியுது, பட் எங்கேயுமே எந்த இடத்துலையும் பெரிய பிரச்சனை கிடையாது. வீடியோ ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகட்டும், ஃபோட்டோகிராஃபி ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகட்டும், எந்த பிரச்சனையும் கிடையாது, செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. முக்கியமான ட்ராபேக்ஸ்னு இந்த லென்ஸில் நான் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, லென்ஸில் எந்த விதமான ஸ்விட்சிங்கும் கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் மேனுவல் ஃபோக்கஸ் ஸ்விட்ச் கொடுத்துருக்கலாம், பட் கொடுக்கல. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் உள்ளே போய் போய் ப்ரெஸ் பண்ணிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஏன்னா ஃபோட்டோகிராஃபிக்கு பெருசாக மேனுவல் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு தெரியல. வீடியோகிராஃபிக்கும் போது சில இடங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது ஒவ்வொரு தடவையும் நம்ம கிம்பலில் கேமரா மாட்டி இருக்கும்போது ப்ரெஸ் பண்ணி அதை மாற்றிட்டு இருக்கணும். ஸோ அது கொஞ்சம் இம்சையாகப்பட்டுச்சு. அதே மாதிரி மேனுவல் ஃபோக்கஸில் இன்னமுமே லீனியர் ஃபோக்கஸிங் இல்லை. ஸோ நீங்கள் கேமரா ஆஃப் பண்ணிங்கன்னா ஃபோக்கஸ் க்ளோஸ் ஃபோக்கஸ் சிஸ்டம் வந்து நின்றும். இல்லை நீங்கள் கேமராவில் மாட்டி மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்லோவாக திருப்பினா லென்ஸ் ஸ்லோவாக மூவ் ஆகும், ஃபாஸ்ட்டாக திருப்பினா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ இன்னுமே டில் டேட்டுக்கு சிக்மா லீனியர் ஃபோக்கஸிங் பண்ணலை. அதனால் மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முக்கியமாக வீடியோகிராஃபிக்கு ஃபோட்டோகிராஃபி பிரச்சனை இல்லை. வீடியோகிராஃபியில் நீங்கள் ஸ்மூத்தாக திருப்பணும், ஒரு இடத்துலேருந்து இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி சமயங்களில் இந்த லென்ஸில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பண்ண முடியாதுன்னு கிடையாது, பட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி சிக்மா லென்சஸ் எப்படி இருக்குமோ லென்சஸும் அதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம், எந்த வித பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் ஸ்ட்ராங்காக சொல்வேன். உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் பாய்.